ஓம் நமச்சிவாய வணக்கம் பண்பு நேரர்களே நான் ஜோதிராஜம் பயன்புள்ள பேசுகிறேன் ஜூலை மாத ராசி பலன் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் பயம் தெரியும் பயப்பட தெரியாது என்று தன்னம்பிக்கையுடன் எப்போதும் இருக்கும் சிம்மராசி அன்பர்களை நினைத்ததை முடித்து காட்டவீர்கள் இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் பதினொன்றாம் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிப்பாருங்க பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து பன்னெண்டு பதினைந்து பத்தொம்பது இருபது இருபத்தி மூணு போன்ற தேதிகளில் நிச்சயமாகவே தனவரவு வரக்கூடுங்க வெற்றிக்கான சிந்தனைகளை வந்து உங்களுடைய உள்ளத்தில் வந்து ஓடக்கூடும் குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் போல நடந்து கொள்வார்கள் அதிக நன்மைகளும் பணவரவும் உண்டாகும் மன உளைச்சல் நிச்சயம் விலகக்கூடுங்க மற்றவர்களை கவரும் விதத்தில் உங்களது பேச்சுகள் அமையக்கூடுங்க நேர்மையுடன் இருக்கும் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் கணவன் மனைவி அந்யுனம் அதிகரிக்குங்க துணிந்து காரியத்தை செய்து முடிப்புங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கக்கூடும் உருவின் பார்வை ராசிக்கு இருப்பதால் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கக்கூடுங்க சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத தொடக்கம் முதலே வருதுங்க அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணி முதல் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று காலை பத்து ஐந்து மணி வரை இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராசிரமம் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் விவாதம் செய்ய வேண்டாங்க குறிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவிடையே கருத்து முதல்லாம் வரக்கூடுங்க மேலும் காதலர்களிடையே சண்டை சுற்றுலாம் ஏற்படும் அமைதியை கடைபிடிக்கவும் வண்டி வாகனம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கவனமாகவே நீங்கள் இருக்கணுங்க மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராசிரமம் ஒன்றும் செய்யாது இஷ்ட தெய்வத்தை வணங்கி விட்டு வெளியே செல்லவும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வேலை ஆண்டு வருமானம் மாத வருமானம் தினக்கூலி இதெல்லாமே இந்த பத்தாம் இடம் தாங்க உங்கள் பத்தாம் இட அதிபதி யாருங்க ரிஷப சுக்கரன் அங்கே யார் உள்ளார் என்றால் ராகு பகவான் உள்ளதால் உங்களுடைய ராசியை மேலும் குரு பகவானும் பார் பார்வையி இருந்தால் நிச்சயம் வந்து வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நின்று போன வியாபாரம் சிறப்படையும் ஊரடங்கு காலம் சரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடுங்க பண தேவை பூர்த்தியாகும் வேகம் விவேகம் இரண்டும் கலந்து உங்கள் உங்களுடைய வெற்றியின் பாதைகள் வந்து நீங்கள் செல்வீங்க உங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாகவே வரக்கூடுங்க வேலை வாய்ப்பு விஷயங்களில் வந்து தேடுபவர்களுக்கு ஊரடங்கு காலத்தில் நிச்சயம் நல்லதொரு வேலையும் கிடைக்கக்கூடும் உழைப்பே உயர்வு என்றவாறு கணின்துறை நிதி நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் வருமானத்தை எப்படியும் நீங்கள் காண்பீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அதிகப்படியான வருமானத்திற்கு நல்லதொரு வழி கிடைக்குங்க பகுதி நேரம் வேலை செய்பவர்கள் உங்கள் முயற்சி அனைத்துமே வெற்றியை வந்து பெற்றுத்தரும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி அனுப்புவீங்க மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் செழிப்படைவீர்கள் குருவின் பார்வை உள்ளதால் உழைப்பே உயர்வு கட்டிட தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மின்சார துறையில் உள்ளவர்கள் உணவு வேலை தொழில் செய்வங்க மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்க கொடுங்க மற்றும் மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும் வருமானமும் உங்களுக்கு நிரந்தரமாக கூடுங்க திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு இந்த ஏழாம் இடம் தாங்க ரொம்பவே முக்கியம் ஏழாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி காதலர்கள் வந்து கல்யாணத்துல வந்து செய்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஏழாம் இடம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் யார் இருக்காங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் அங்கே குரு பகவான் ஏழாம் மனையாக இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் நிச்சயம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தொடரக்கூடும் திருமணம் செய்வதற்கு குரு இருந்தாலே போதுங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சுபமாவே நடக்கும் திருமண பேச்சுவார்த்தை தற்போது பெரியூர்கள பேசி முடிக்கப்படும் கடலில் கிடைக்கும் சிற்பிக்குள் இருக்கும் முத்து முத்தை போல உங்களுடைய வாழ்க்கை பொக்குஷமாக மாறக்கூடுங்க மனதிற்கு ஏற்றவாறு இனிமையான திருமண வைபோகம் நடந்தேறும் கெட்டி மேலும் கொட்டும் இலைவாளை விருந்தை அளிப்பீர்கள் வளர்ச்சியின் பாதையில் வாழ்க்கை சிறக்கக்கூடும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள் ஏற்பட்டு வந்த அந்த கருத்து வேறுபாடு காழ்ப்புணர்ச்சி ஈகோ அதாங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய காதல் பிரிவுக்கு வந்து காரணமானது காத்திருந்த காலம் உங்களுடைய காதல் வழியை தந்ததுங்க காதல் நினைவுகள் வந்து உங்களின் அழியா சின்னமாக இருந்து உங்களுடைய கண்ணீரில் உரையாடக்கூடுங்க காதல் காவியம் வந்து ரோஜாவின் வாசம் போல மீண்டும் வீசக்கூடும் மனதில் இருப்பது எல்லாம் மௌனமாய் கரைந்து காதலர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் வெற்றி பெறுவீர்கள் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது குளம் செலிக்க பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் அல்லவா அதை சொல்லுவதே யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஐந்தாம் இடம் தாங்க ஐந்தாம் இடம் நன்றாக இருந்தாலே போதுங்க உங்களுடைய ஐந்தாம் இட அதிபதி குரு பகவான் புத்திர காரகனே அவருதாங்க அவர் ஏழாம் மனையில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் குழந்தை செல்வம் உண்டாகும் சந்தான பாக்கியம் நிச்சயம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் அதாவது சுகஸ்தானம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சுப சுபோகமாகவே நீங்க இருக்கலாம் அதாவது வீடு சொத்து சுகம் ஆடம்பர வாழ்க்கை உயர் ரக வாகனம் திடீர் அதிர்ஷ்டம் புதைய யோகம் எல்லாமே இந்த நாலாம் இடம் தாங்க உங்கள் நாலாம் இடம் விருச்சிக செவ்வாய் அவர் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் சுபவிரயங்களை நிச்சயமா அளிப்பாருங்க இந்த சுபவிரயம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு செலவு வரக்கூடும் தேவையுள்ள பொருட்களுக்கு வந்து நீங்க செலவு பண்ணுவீங்க விலை விலையுந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீங்க மேலும் புதிய நிலமும் வந்து உங்களுக்கு அமையக்கூடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தானம்லாம் நீங்கள் நீங்க செய்யலாம் அன்னதானம் செய்கிறது புத்தகம் பேனா இதெல்லாம் நீங்க இந்த மாதம் ஏழை எளியோர்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க அது உங்களுக்கு நன்மையை பெற்று தரக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்பு மூலம் பாடத்திட்டத்தை புரிந்து கொள்வீர்கள் ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தான் இருப்பாங்க திறமையை கொண்டு நீங்கள் செயல்படுவீர்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வியாபாரம் சிறப்படையுங்க ஊரடங்கு காலத்திலும் ஓரளவு லாபத்தை நீங்கள் எடுப்பீர்கள் ஓட்டல் துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கும் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா வர்த்தக சந்தை நிச்சயம் ஏற்றம் பெறக்கூடும் குருவின் பார்வையால் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல காலமும் நேரமும் உண்டாகுங்க சூரியன் பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு வந்து வெற்றி முகூடம் வந்து நீங்கள் சூடுவீர்கள் பதவி வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடுங்க சினிமாவில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் படப்பிடிப்பு துவங்கும் கலைஞர்கள் வந்து புதிய படப்பிடிப்புக்கு வந்து வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரட்டை வருமானம் வரக்கூடும் சோக நிலை மாறி உங்களுக்கு சுகமானம் நேரம் இது மொத்தத்தில் இம்மாதம் சிம்மராசினருக்கு தெளிந்த நீருடையை போல நீங்கள் செயல்படுவீர்கள் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்கக்கூடும் பொது வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் செய்யுங்கள் உங்கள் ஆத்மக்காரகன் நிச்சயம் உங்களை வழிநடத்துவார் சுபவஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்